பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு உலகம் முழுவதிலும் ஒரு விசேஷமான நாள், உங்களுக்கு தெரியும் தானே, வேலண்டைன்ஸ் டே. அதுக்கு பலவிதமான அர்த்தங்கள் சொல்கிறாங்க. நான் அதை குறித்து ஆராய்ந்து பார்த்தபோது ஒரு காரியத்தை தெளிவாக அறிந்து கொண்டு அதுதான் உண்மை என்பதை கூட என்னால் விளங்கிக் கொள்ள முடிந்தது. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ரோமருடைய ஆட்சி காலத்தில் வாலிபர்களை ரோம அந்த ஆர்மியில் போர் வீரர்களாக சேர்த்து கொள்வாங்க. அவங்க வந்து உலகத்தின் பல நாடுகளை ஆட்சி பண்ணாங்க. அவங்க யுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கணும், ட்ராவல் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அப்போ அவங்களுக்கு குடும்பம், மனைவி, பிள்ளைகள்னு ஒன்று இருந்தால் குடும்பத்தின் மேலே கவனம் செலுத்துவாங்க, மனைவி பிள்ளைகள்னு சொல்லி. அதனால் அவங்க திருமணமே பண்ண விடாமல் ஒன்லி யுத்தத்திலேயே பயன்படுத்தி கொண்டு வந்தாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய ஆசை இச்சைகளை தீர்த்து கொள்ள பெண்களோடு எப்படியும் இருக்கலாம், அங்கே போகிற இடத்துல நீ எப்படியும் வாழ்ந்து கொள்ளலான்னு சொல்லி, அதனால் இந்த பெண்களை நான் நேசிக்கிறேன்னு சொல்லி அவங்க தவறான திருமணமே செய்து கொள்ளாமல் தவறான உறவுகளுக்கு அனுமதி கொடுத்தாங்க. இதை அறிந்த ஒரு ஃபாதர், ஒரு சர்ச்சு ஃபாதர், அவர் பேர் வேலண்டைன், அவர் வந்து சொன்னார், இது தப்பு, அப்படி ஒழுங்கினமாக நடக்கக்கூடாது, அது வந்து ஆண்டவுடைய பார்வையில் பாவம், அது உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை பாதிக்கும், நல்லதில்லை, சாபத்தை கொண்டு வரும். நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவளை திருமணம் செய்து குடும்பமாக இருந்து வாழணும், அப்படி தான் வேதம் சொல்லுகிறதுன்னு சொல்லி, இந்த மாதிரி உள்ள வாலிபர்களுக்கு அவங்க விரும்புகிற பெண்ணை திருமணம் செய்து வைத்து குடும்பமாக்கி ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ செய்தார். இதனால் நிறைய பேர் அவர் மூலமாக அப்படி செய்யப்பட்டதுனால ரோம் அரசாங்கம் பார்த்தது, நம்ம இவங்களை திருமணம் பண்ணக்கூடாது, குடும்பமாகக்கூடாதுன்னு நம்ம இஷ்டத்துக்கு பயன்படுத்தினால் இந்த மனிதர் இவங்களை குடும்பமாக்கி வச்சா நம்முடைய ஆர்மி இராணுவம் பாதிக்கப்படும் சொல்லி அந்த வேலண்டைன் என்று சொல்லக்கூடிய ஃபாதரை கொலை பண்ணிட்டாங்க. அவர் இரத்த சாட்சியாய் மறித்தார்னு சொல்லணும். அதனால தான் அந்த நாள் வேலண்டைன் டே என்பதாக அவருடைய பெயரிலே வந்தது. அப்படி ஒரு சரித்திரத்தை நான் வாசித்தேன். அது உண்மை என்பதாக அநேகர் சொல்லுகிறார்கள். அதனால் வேலண்டைன் டேனா அதுக்கு தப்பான அர்த்தம் சொல்லி விதவிதமாக அலைகிறதை பார்க்குற அப்படி கிடையாது. உண்மையான அன்பு, ரெண்டு பேர் விரும்புகிறாங்கன்னா அவங்க குடும்பமாக கணவன் மனைவியாக சந்தோஷமாக ஒரு ஒழுக்கமான குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொடுக்கணும். அதுதான் அந்த நாளினுடைய முக்கியமான நோக்கம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன். ஏசாய 62:5 வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள், மணவாளன் மணவாட்டின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல உன் தேவன் உன் மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, மணவாளன் மணவாட்டின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல உன் தேவன் உன் மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். நம் தேவன் அவர்தான் நம்முடைய மணவாளன், நம்மை மணவாட்டியாக இவர் பார்க்கிறார். எப்படி ஒரு மணவாளன் மணவாட்டியில் சந்தோஷப்பட்டு மகிழுகிறானோ அதே மாதிரி ஆண்டவரும் நம்மிலே அவர் மகிழுகிறார். அதான் சொல்லுகிறார், உன் தேவன் உன்னில் மகிழ்ச்சியாக இருப்பார். அப்போ ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறீங்களா? அவரை மகிழ்ச்சியாக வைக்க நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ அந்த வேலண்டைன்ஸ் டேயில் என்ன பண்ணுறாங்க, கிஃப்ட்டு பரிமாறிக்கொண்டு எனக்கு துணையாய் கொடுத்துட்டு சந்தோஷப்படுத்த விரும்புகிறோம்ல. உங்கள் மணவாளனை மணவாட்டி இன்றைக்கி சந்தோஷப்படுத்தணும், அது ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும், இன்றைக்கி மகிழ்ச்சியை வைக்கணும்னு காரியத்தை செய்கிறீங்கள. இயேசு கிறிஸ்து நம்முடைய மணவாளன், அவரை சந்தோஷப்படுத்த என்ன செய்கிறீங்க? அவருக்கு பிரியமானதை செய்தால் தான் சந்தோஷப்படுவார். அப்போ உங்களை குறித்து அவர் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி நடந்து கொள்கிறீங்களா? அவர் சந்தோஷப்படுற மாதிரி நடந்து கொள்கிறீங்களா? நான் ஒவ்வொரு ஊழியத்தை முடிக்கும்போது ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே, நான் செய்கிற ஊழியம் உமக்கு சந்தோஷமா? நான் மகிழ்ச்சி அடைகிறேன், அது எனக்கு முக்கியம் இல்லை. நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா? நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி நான் வாழணும், நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி நான் ஊழியம் செய்யணும், அதுதான் எனக்கு பெரியன்னு கேட்பேன். சில சமயம் சொல்லுவார், இது எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ செய்கிற ஊழியம் மகிழ்ச்சி, ஆனால் இந்த இடத்துல நீ மிஸ்டேக் விட்டுட்டு அது எனக்கு துக்கத்தை கொடுத்துச்சு. அதையும் ஆண்டவர் சொல்லுவார், என்னை கரெக்ட் பண்ணி கொள்ளுவேன், என் மனவளனாக இயேசு என் நிமித்தமாக சந்தோஷப்படணும்னு என்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து என்கிற மணவாளன் உங்கள் நிமித்தமாக சந்தோஷப்படும்படி உங்களை அர்ப்பணித்து கொள்கிறீங்களா? ஆண்டவரே, நான் எப்பவும் சந்தோஷப்படுத்தணும், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும், அதுக்காக எதையும் இழக்க ஆயத்தோன்னு ஒப்பு கொடுக்குறீங்களா? அப்பா, என்னுடைய மணவாளனாக இருக்கிறீங்க,
என் மேலே அன்பு கூர்ந்து என்னை வாழ வைக்கிறதுக்கு சிலுவையில் உங்களை பலியாக கொடுத்தீங்க. என் மனவாளனே, நீங்கள் என்னில் மகிழ்ந்து கழிகுறும்படியான ஒரு வாழ்க்கை வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்தமாய், நீதியாய், நேர்மையாய், ஒழுக்கமாய் நீர் என்னை பார்த்து மகிழுகிற ஒரு வாழ்க்கை, சந்தோஷம் உன்னுடைய உள்ளத்தில் வரும்படியான வாழ்க்கை வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எனக்கு உதவி செய்யுங்க. ஆமேன், ஆமேன்.